ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் மட்டன் வறுவல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். மட்டன் வந்து நான் குழம்புக்கும் வறுவலுக்கும் சேர்த்து எலும்பு இதெல்லாம் பிரிக்காமையே மொத்தமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் தயிர், மஞ்சள்தூள், உப்பு, கருவேப்பிலை இதை மட்டும் போட்டு வேக வச்சுருக்கிறேன். ஒரு 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். அதுக்கு தான் அந்த மேரினேட் பண்ணது தான் நான் குக்கரில் வச்சேன். இந்த பக்கம் வந்து நம்ம மசாலாவுக்கு ட்ரையாக அரைக்கிற மாதிரி வர கொத்தமல்லி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனு, அதை நல்லா நான் வந்து கருக விடாமல் நீங்கள் இந்த மாதிரி வறுத்துக்கணும். சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். நான் கம்மியாக தானே ஒரு 1/2 கிலோ மாதிரி தான் வறுவல், 1/2 கிலோ மாதிரி குழம்பு, அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் வர கொத்தமல்லி. அதை வந்து இந்த மாதிரி மணம் வர மாதிரி வறுத்துக்கலாம். கருக மட்டும் விட்டுறாதீங்க. அடுத்தது சீரகம் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து சீரகம் போட்டிருக்கேன். அதையும் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் தான், எண்ணெய் விடாமல் வறுத்துக்கலாம். அதனால தான் நான் வெறிய ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்குது, தனித்தனியாக வறுத்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிறனால தான் நம்ம வடை சட்டி மாதிரி எதுவும் வைக்காமல் இந்த கரண்டியை வச்சுருக்கேன். சீரகமும் பொரிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா குறுமிளகு, இது வந்து பெப்பர் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பெப்பர் வந்து சேர்த்து போட்டிருக்கேன். அதுவும் 1/2 டேபிள் ஸ்பூன் மாதிரி போட்டிருக்கேன். கடைசியாக கொஞ்சம் பெப்பர் போடுவோம் அதனால். அடுத்தது கருவேப்பிலை. கருவேப்பிலை வந்து இந்த டிஷில் நிறையா சேர்த்தும்போது அந்த மணமும் ஃப்ளேவர் வந்து செமையாக இருக்குங்க. இதை வந்து கருவேப்பிலை மட்டன் வறுவல்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு இது வந்து நான் கருவேப்பிலை அதிகமாக யூஸ் பண்ணுவோம், சூப்பராக இருக்கும். அம்மாவோட ரெசிபி தான். அந்த கலரும் பார்த்திங்கன்னா எனக்கு பிடிக்கும்னு சொல்லணும்ல, அந்த கலர் வரும். ஆனால் கருவேப்பிலையில் இருக்கிற சத்து போகாத அளவுக்கு, பச்சையும் மாறாத அளவுக்கு, அதே நேரத்தில் அந்த தண்ணி பதம் இல்லாமல் ட்ரையாக அரைக்கும்போது அந்த தண்ணி பதம் இல்லாமல் அரைச்சிக்கிற கலர் மாதிரி எடுத்திங்கன்னா போதும். ரொம்ப கருக வறுத்துற வேண்டாம் கருவேப்பிலை. அடுத்தது வந்து 7 வரமிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கம்மியாகவும் குறைச்சோ போட்டுக்கங்க. அதை வந்து உப்பு போட்டு ஏன் வறுக்கிறேன்னா, உப்பு நான் போடுவேன்னு சொல்லியிருக்கிறேன். அது வந்து அந்த நெடி இருக்காது, மிளகாயோட கார நெடி வந்து உங்களுக்கு இருக்காது, அதுக்காக நான் உப்பு போட்டிருப்பேன். அந்த மிளகாயும் எடுத்து கொட்டினதுக்கப்புறமா சோம்பு 1 டீஸ்பூனு, 2 ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையுமே வந்து வறுத்துட்டு அதையும் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு, அதையும் வந்து நம்ம சின்ன மிக்ஸி ஜாரில் அரைக்கும்போது கொஞ்சம் எனக்கு வந்து ஃபைன் பேஸ்ட்டாக கிடைக்கும், ஃபைன் பவுடராக கிடைக்கும், சாரிங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு தடவை அரைச்சி பார்த்தேன், கொஞ்சம் தருதருன்னு இருந்துச்சு, அதனால் திருப்பி அரைச்சி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இந்த பக்கம் மட்டன் வெந்திருக்குது பார்த்திங்கன்னா, நல்லாவே அந்த எலும்புலேருந்து கூட அந்த உள்ளே இருக்கிற அந்த மஜ்ஜைன்னு சொல்கிற இதெல்லாம் வெளியே வந்த அளவுக்கு நம்ம வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டுக்கும் பிரித்து எடுத்துகிட்டு, தண்ணியும் ரெண்டுலேயும் குழம்புக்கும் வறுவலுக்கு தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கடாய் வச்சுக்கிட்டு அதில் தேங்காய் எண்ணெய் விட்டு நான் செய்கிறேன் இன்றைக்கி. தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் எதில் வேணாலும் நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு, கொஞ்சமாக சோம்பு, கல் பாசி, 1 பட்டை, 1 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை, 1 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து ஒரு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 100-150 கிராமுங்க, சின்ன வெங்காயம் முழுசாக. அதே மாதிரி 8 காஞ்ச மிளகாய், 8-7 காஞ்ச மிளகாய் அரைச்சதுக்கு தனி, இது தனி. இது வந்து நான் முழுசாகவும் போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி நான் ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு மிளகாய் நீட்ட மிளகாய், குண்டு மிளகாயாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் காரம் வந்து ஒரு சில மிளகாய் காரமாக இருக்கும், ஒரு சில மிளகாய் காரம் இருக்காது, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 7 வரமிளகாய் போட்டிருக்கேன். கருவேப்பிலை அதுக்கப்புறம் வந்து கொத்து கொத்தாக போடுறேன், அதாவது அந்த இனுக்கு, ஒவ்வொரு இனுக்காக வந்து ஒரு 4-5 இனுக்கு போட்டிருக்கேன். நான் சொன்ன மாதிரி இது கருவேப்பிலை மட்டன் வறுவல்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரி ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இது வந்து போட்டிங்கன்னா அந்த ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, அதனால் இந்த கருவேப்பிலை அதிகமாக சேர்த்துக்கிறது. இப்போ இந்த கருவேப்பிலும் இனுக்கு 4-5 இனுக்கு போட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து எனக்கு முடிஞ்சிருந்தது, அதனால் சரி நான் அப்போ தான் அரைச்சிருந்தேன். அதனால் கொஞ்சம் ஏற்கனவே வந்து நம்ம மட்டன் வேக வைக்கும் போதே நான் மேரினேட் பண்ணுவேன்னு சொல்லுவேன்ல, அந்த வேக வைக்கிற கொஞ்சம் போட்டிருந்ததுனால இப்போ ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மாதிரி மட்டும் போட்டிருக்கேன். போட்டு இதெல்லாமே பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கிக்கலாம். இது வந்து இந்த வணங்கட்டும். இது உங்களுக்கு என்னென்னா, இந்த மாதிரி நம்ம அப்போவே அரைச்சி போடும்போதும் சரி, அந்த மணமும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ட்ரையாக பண்ணி போடுறது வந்து அவ்வளோ அந்த ஃப்ளேவரே வந்து உங்களுக்கு தனியாவோட வாசமும் சீரகமோட வாசம் எல்லாம் சூப்பராக வரும். இந்த வெங்காயம் வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌன் எல்லாம் ஆக வேண்டாம், கண்ணாடி பதம் வந்துட்டால் போதும். ஏன்னா முழுசாக முழுசாக இருக்கும்போது மட்டனோட கடிப்படுறதுக்கு சூப்பராக இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம வேக வச்சுருந்த மட்டன் மட்டும் தண்ணி இல்லாமல் எடுத்து, இந்த சின்ன வெங்காயம் வெந்திருக்குது இல்லையா, அதில் வந்து நம்ம போட்டு நல்லா சுருளை வதக்கிக்கலாம். வதக்கி அந்த தண்ணி எண்ணெயை பிரிஞ்சு வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ட்ரை பவுடர் அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த தனியாக சீரகம் மிளகு இதெல்லாம் அந்த பொடியும் சேர்த்து போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம்.
இது கிளறி விடும்போதே வந்து தண்ணி அதில் இருக்கிறதும் இருக்கும். நம்ம வந்து வேக வச்ச தண்ணியும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியும் விட்டுக்கலாம். இது வந்து நம்ம ட்ரையாக செமி கிரேவி இல்லைனா வறுவல் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதனால நம்ம தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி வச்சுக்கலாம். நான் அந்த கொஞ்சம் வறுவல் மாதிரி மட்டும் பண்ணுறதுனால, குழம்பு வச்சு இந்த வறுவல் மட்டும் பண்ணுறதுனால அந்த தண்ணி மட்டும் ஊற்றிருக்கேன். இதில் தேங்காய் எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல, தக்காளி சேர்க்கலை. ஆனால் செம்ம டேஸ்டில் இருக்கும், செஞ்சு பாருங்கள். இந்த தண்ணி நம்ம அதுக்கப்புறம் நான் இந்த மிக்சி பவுடர் இது பண்ண கழுவின தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த கறி கழுவின கறி வேக வச்ச தண்ணி இதெல்லாமே சேர்த்துருக்கேன். சேர்த்து நீங்கள் அடிப்பிடிக்காமல் மட்டும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். முதல்லையே நம்ம கறி வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம், இப்போவும் உப்பு கொஞ்சம் பத்தாதனால மறுபடியும் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வைக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இடையில 10 நிமிஷமும் ஃபுல்லாக நீங்கள் விட்டுறக்கூடாது, நம்ம அடிப்பிடிச்சிரும். அதனால் இடையில நம்ம திறந்து கிளறி விடுறது நல்லது. அது கிளறி விட்டு அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வற்றி அந்த கறியோடு நல்லா மேரினேட் ஆகி உங்களுக்கு ஒரு பதம், நமக்கு எந்த பதம் வேணும்னு நினைப்போம்ல அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம இறக்கிக்கிறது தான். நான் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் பெப்பரும் போடுறேன், ஏன்னா எல்லாம் கோல்டு அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் சரி இது இந்த பண்ணலான்னே முடிவு பண்ணி பண்ணது. அதனால் வந்து கொஞ்சம் அந்த பெப்பர் கொஞ்சம் தூக்கலாகவே ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூனுக்கே போட்டிருக்கேன். இங்கே கொஞ்சம் காரம் சாப்பிடுவோம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிகிட்டே இருப்பேன், அதனால் அந்த மாதிரி போட்டாச்சு. கலர் பார்த்திங்கன்னா அப்படி நம்மளை டெம்ப்ட் பார்க்க பண்ணுற மாதிரி இருக்குங்க, சொல்லும்போதே பாருங்கள் எனக்கு எப்படி இருக்குதுன்னு. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அந்த வாசம் வீடே வந்து கம 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 கமன்னு வாசமாக இருக்கும். சுடு சாதத்தோட நீங்கள் எப்படி வேணாலும் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான சைடிஷாகவும் இருக்குங்க. இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ணாடி பதங்கிறதுனால முழுசாக முழுசாக தெரியுது பாருங்கள், சூப்பராக இருக்கும். வழக்கம் போல் மல்லித்தலையை நம்ம மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டுக்கிட்டு அதுவும் ஒரு கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து தயிர் சாதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிரியாணி அரிசியம்பருப்பு சாதம் இந்த வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு அடுத்ததுனா தயிர் சாதம் தான். அந்த மாதிரி தயிர் சாதத்துக்கு கூட நான் இதை வச்சு சாப்பிட்டேன் லஞ்சுக்கு. நீங்கள் இது வந்து சப்பாத்தி, பட்டர் நான், ரொட்டி, சாதம், சப்பாத்தி எது வேணாலும் அந்த மாதிரி இல்லை சும்மா கூட நீங்கள் சைடிஷாக எடுத்துக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் பெப்பர் தான் போட்டிருக்கேன், பெப்பர் போட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் விட மாட்டோம், தேங்காய் எப்படி விடக்கூடாதோ அது மாதிரி பெப்பர் போட்டு ரொம்ப நேரம் விட்டாலும் கசந்துரும்னு சொல்லுவாங்க, நல்லா நிறுத்தியாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதை விட வேற ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களுக்கு நாளைக்கு வரேன். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. டாட்டா.